இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்புங்க. ஓகேங்களா? வேணும்னா வேண்டாம்னா இது மாதிரி மடக்கி வச்சுக்கலாங்க. மடக்கி நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெட்ரூம்ல வந்து நம்ம பாத்ரூம் பக்கத்துல வச்சுக்கலாம். டவல் காய வைக்கிறது, இன்னர் வேர்ஸ் போடுறது, நம்ம துணி எல்லாம் மொத்தமா போடுறது, அதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்க. நீங்க நல்லா தாராளமா 30 கிலோ கூட லோடு கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. மேலே 5 பைப் போறோம், கீழே 5 பைப் போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வீல் இருக்கு. இதே மாதிரி இழுத்துக்கலாம், வேண்டாம் மாதிரி தள்ளிக்கலாங்க. ஓ, இதுல வந்து 3 லைன், 5 லைன், 7 லைனுங்க. ஓகே. இப்போ இழுத்தோம்னால இறங்கும். அப்படியே ஆப்போசிட் சைடு பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே யூனிட் மேலே ஏறும். பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வர வர வாங்க. ஒரே மாடல் இல்லாம நிறைய மாடல்ஸ் ஹோல்சேல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஹோல்சேல் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல ரீட்டெயில் வந்து பண்ணிட்டீங்களா? ஹோல்சேல் பண்றோம், ரீட்டெயிலும் பண்றோம். ஹோல்சேல் பண்ணீங்க, ரீட்டெயிலும் பண்றீங்க. இப்போ நம்மட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ல இருந்து 10000 வரைக்கும் இருக்கு. 10000 வரைக்கும் இருக்கு. பாக்குற கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட், வேற கண்ட்ரி, வேற ஸ்டேட்ல இருந்து கூட பார்ப்பாங்க. நம்மளோட ஹேங்கர் எல்லாம் புடிச்சு போச்சு வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்க. நீங்க இங்க இருந்து சென்ட் பண்ணி விடுவீங்களா? எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கரியர் கம்பெனியோட டை அப் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஆல் ஓவர் இந்தியா, வேற எங்க வேணாலும் நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து அனுப்பிடுறீங்கன்னா எப்படி இதெல்லாம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அனுப்பிடுறீங்களா? அது அங்கே போய் அசம்பிள் பண்ணி கழட்டி எல்லாம் செப்பரேட்டாக அனுப்பிடுவீங்களா? ஏன்னா இது எல்லாமே ஃபோல்டிங் டைப் தான். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபோல்டிங் டைப் தான். ஃபோல்டிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். ஓ, ஜஸ்ட் அப்படியே பேக் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க. இப்போ போகிறப்ப எது அந்த உடஞ்சது உடையதுலாம் எதுவுமே வராது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வராதுங்களா? வராது. சரிங்க. ஆனால் எல்லாமே நல்லா வெயிட்டான பொருள் தான், அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வராது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்து வராது. சரிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொன்றும் காட்டிடுவோம். வித் ப்ரைஸோடய சொல்லலாம்ல? ப்ரைஸ் சொல்கிறது வந்து ஹோல்சேல் பிரைஸுங்களா ரீட்டெயில் ப்ரைஸா? நம்ம ரீட்டெயில் ப்ரைஸ் சொல்லுவோம். ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னே சேனல் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்புங்க. ஓகேங்களா? வேணும்னா வேண்டாம்னா இது மாதிரி மடக்கி வச்சுக்கலாங்க. மடக்கி நம்ம இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வேணும்போது இது மாதிரி எடுத்து அழகாக அப்படி வச்சுக்கலாங்க. ஆனால் ஃபோல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாமா? ஆமாங்க. ஓகே. இது வேணாம்னா அப்படி மடக்கி நீங்கள் பெட்டு கடிலையோ எங்கே வேணாலும் நம்ம அப்படியே வந்து அழகாக ஒரு ஓரமாக அப்படி வச்சிடலாங்க. ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ் இருக்குங்களா? கலர்ஸ் உங்களுக்கு நம்ம அப்பப்போ ஒவ்வொரு லாட்டுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் வருங்க. ஓகே. இப்போ இது வந்து அதே மாதிரி வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் வேணாலும் தாராளமாக போடலாங்க. ஓ, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இதையும் இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே. மடக்கி வச்சுக்கலாம் தாராளமாக. எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறனா கூட எடுத்துகிட்டு போய் நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஓகே. இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல். பட்டர்ஃப்ளை மாடல். இப்போ இதோட ப்ரைஸ் என்ன வருது? ஆனால் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டீங்கன்னா 2500 வரும். 2500. எம்எஸ் பவுடர் கோட்டட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ் வரும். 1500. இப்போ டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்களா இல்லை அது எப்படிங்க? 100 ருபீஸ் வருங்கண்ணா. 100 ருபீஸ், 150. ஓகே. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரிங்க. இப்போ வந்து இங்கே தமிழ்நாடுனா ஒரு 150 வரும். ஓகே. அதர் ஸ்டேட்னா ஒரு 100 ருபீஸ் சேர்த்து 100 ருபீஸ் அந்த மாதிரி வந்து வரும். ஓகே. இப்போ இது வந்து கிளாசிக் மாடல், நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மாடல். பட்டர்ஃப்ளை எம்எஸ் பவுடர் கோட்டட், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ஓகே. நான் நெக்ஸ்ட் மாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மாடலுங்க. எம்எஸ் பவுடர் கோட்டட் எக்ஸ் மாடல். இது உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா இருக்குங்க. இப்போ நம்ம பெட்ரூம்ல வந்து நம்ம பாத்ரூம் பக்கத்துல வச்சுக்கலாம். டவல் காய வைக்கிறது, இன்னர் வேர்ஸ் போடுறது, நம்ம துணி எல்லாம் மொத்தமா போடுறது, அதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இது ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி தான் வரும். நான் மறுபடியும் பண்ணி கேட்டுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் வேற லெவல்னா. இப்போ கீழே எல்லாம் எப்படி ஸ்டேபிளா நிக்குமா? 100% ஸ்டெபிளா நிக்குங்க. ஓகே. ஏதோ வந்து ஆறுறது அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுமே இருக்குதுங்க. ஓகே. இது வந்து எக்ஸ் மாடல்னு கேக்குறீங்க? எக்ஸ் மாடல். எக்ஸ் மாடல்ல இதுல கிரே அண்ட் ஒயிட் இருக்குங்க. இது உங்களுக்கு 1500 ரூபீஸ் தான் வரும். உங்களுக்கு 1500 ரூபாய். இதோட பிரைஸ் 1500 ரூபாய். ஓகே. ஹோல்சேல் எடுக்கறப்ப இன்னும் குறைச்சு தருவீங்க? ஹோல்சேல் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் மாடல்னா அதே எக்ஸ் மாடல்ல இது வந்து ஒயிட் கலருங்க. ஓ, அதே மாடல்ல இது ஒயிட் கலருங்க. ரெண்டு கலர், கிரே ஒன்று, ஒயிட் ஒண்ணுங்க. ஓகே. இது ஃபோல்டபிள் தான். இது ஃபோல்டபிள் தான். ஓகே. ஃபோல்ட் பண்ணுங்க அப்படியே பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. லேடிஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் போல ஹேண்ட்லிங்க. ஈஸி ஹேண்ட்லிங்க. ஓகே. இப்போ சொன்ன மாதிரி தேவைங்கிறப்ப ஏன்னா இடம் மிச்சம் வண்டி இருக்கலாம். நான் தேவைங்கிற மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் நல்லா சேவ் ஆகுங்க. ஓகே. இதோட ப்ரைஸ் என்னங்க? ஒயிட் இது சேம் ப்ரைஸ், 1500 தான் உங்களுக்கு. ஓ, ஒயிட் வாங்கினாலும் 1500, இது வாங்கினாலும் 1500. உங்களுக்கு அதான் நான் இங்கே லோக்கல்னா டெலிவரி சார்ஜ் 100 ருபீஸ் பண்ணுவாங்க. ஓகே. கொரியர்னா 150 பண்ணுவாங்க இந்த தமிழ்நாடுக்குள்ள. ஓகே. அதர் ஸ்டேட்னா 250 வருங்க உங்களுக்கு. 250 வருது. ஆமாங்க. ஓகே. இதுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ஓ, ஸ்டெயின்லெஸ். நீங்கள் நல்லா தாராளமாக 30 கிலோ கூட லோடு கொடுக்கலாம். ஓ, தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணாமல் அப்படியே போட்டிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தான். ஓகே.
நல்லா தாராளமா லோடு கொடுக்கலாம். ஓகே இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து 2500 ரூபீஸ் வருங்கணும். 2500 தான். 2500 வருங்க. ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட்ங்கண்ணா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல இருக்குங்கண்ணா. ஓ மேல 5 பைப் வரும். ஓகே கீழ 5 பைப் வரும். ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா வீல் இருக்கு. இந்த வீல் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட்டுக்கலாம். வேணும்னா மூவ் பண்ணும்போது பிரேக் எடுத்துட்டோம்னா மூவ் பண்ணிக்கலாம். பிரேக் போட்டோம்னா மூவ் ஆகாது. ஓ கீழ பிரேக் இருக்கு. ஆமா இது வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 5 அடி. ஓகே லெந்த் 5 அடி. அதே மாதிரி கஸ்டமர் எனக்கு வந்து இவ்வளவு வேண்டாம் ஏதாவது கம்மியா வேணும் அப்படினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகே ரைட்ண்ணா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மேல 5 இருக்கு கீழ 5 இருக்கு. மேல இருக்கு 5 கீழ 5ங்கண்ணா. ஓகே ரைட்ண்ணா. இதோட பிரைஸ்ண்ணா. ஆனா இது வந்து 4800 ரூபா வருங்க. 4800 ரூபா வந்து. ஆனா இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கண்ணா. ஓகே ஸ்டெயின்லெஸ்ல வந்து இருக்கு. ஆமா இது எல்லாமே டிஸ்மேண்டல் டைப் தான். ஓகே நீங்க அனுப்புறப்ப டிஸ்மேண்டல் பண்ணி பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி இதல வந்துருங்கண்ணா உங்களுக்கு. ஓகே ரைட்ண்ணா. நெக்ஸ்ட் மாடல்ங்கண்ணா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்னா இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல வச்சுக்கலாம். மேல நம்ம இப்ப எங்கேயா போயிட்டு வரோம் பட்டு சேரி இந்த மாதிரி இருக்கலாம் இதுக்குள்ள மடிச்சு போட்டுக்கலாங்க. மடிப்பிளையமா அப்படியே வச்சுக்கலாம். மடிப்பிளையமா ஏன்னா பட்டு சேரி எல்லாம் வந்தோடனே இது பண்ண முடியும் மடிச்சு வைக்க முடியாது அடிக்கடி வாஷ் பண்ணவும் முடியாது. அது நம்ம காய வச்சு வைக்கிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ துணி பூரா மடிச்சு வச்சுக்கலாங்கண்ணா. இதோட பிரைஸ் இது வந்து 3500 வருதுங்க. 3500 இது எவ்வளவு அடிங்க வருது. ஆனா இது ஹைட் 4 அடி லென்த் 4 அடிங்க. அப்பார்ட்மெண்ட் தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். இப்போ கவர்மெண்ட் குவார்டர்ஸில் இருக்கிறவங்களாம் இதுதான் வாங்கி லைக் பண்ணுறாங்க. வாடகை வீட்டுக்கு போகிறாங்க பாருங்க. ஆமாம் அவங்களுக்குலாம் இது ரொம்ப காம்பாக்ட். நம்ம டிஸ்மேண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள். இப்போ இது வந்து வீட்டு மெத்தமாக வச்சோம்னா காத்தடிச்சாலும் தூக்குறது அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு இது நாங்கள் ஒரு 10-15 பீஸ் கொடுக்குறோம். சூப்பர். இதோட பிரைஸ் என்ன வருது. ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 வருங்க. 3800 வந்து வருது. 3800. ஓகே நான் நெக்ஸ்ட் மாடல்னா இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அதை விட இது துணி அதிகமா காய்க்கலாம். டோட்டல் ட்ரைங் லென்த் பாத்தீங்கன்னா 75 அடி லென்த் காய வைக்கலாங்க. சூப்பர்ண்ணா. இப்போ இதோட பிரைஸ் என்ன வருதுங்க. ஆனா இது இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் 6 அடி லென்த் 5 அடி 5000 ரூபீஸ் வருங்க. 5000 வந்து வருது. நெக்ஸ்ட் இதுன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இது வந்து ஹச் டைப்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் ஹைட் வந்து 5 அடி லென்த் 5 அடி. ஓகே இது வந்து 2500 ரூபா. இதுல வீல் வேணாலும் வச்சுக்கலாம். ஓ வீல் வேணாலும் வச்சுக்கலாம். வீல் வேணாலும் வீல் வேண்டாம்னாலும் வச்சுக்கலாம். ஓகே ஆனா இப்ப இதுல வந்து எப்படி சாரி எல்லாம் மடிப்பிளையம் போட்டுக்கலாம். இல்ல நம்ம ஹேங்கர்ல சட்டையை போட்டுட்டு லைனா மாட்டிட்டுறலாம். ஓகே ஓகே இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் ஷாப் துணி கடைக்கு. ஓகே ஓ அவங்க எல்லாம் ஏதாவது டிசைன் சொல்லி கொடுத்து சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இது வந்து ஹச் டைப்னு கேக்குறீங்களா. ஹச் மாடல். ஓகே இதோட பிரைஸ் என்ன வருது. இது 2500 ரூபா வருங்க. 2500 ரூபா. இதென்ன கிளிப் மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து நம்ம சாக்ஸ் இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் காய வைக்கிறது. ஓ இது கூட ரெடி பண்றீங்களா. ஆமா இது ஆன்லைன்லயே 500 ரூபா. நம்ம வந்து 300 ரூபீஸ் தரோம். நான் வேற 300 ரூபாய் வாங்கலாம். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு 60 ரூபீஸ் தான் 60 ரூபா தான் கொரியர் சார்ஜ் வரும். ஓகே இது வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேணுங்கும் போது இழுத்துக்கலாங்க. வேணாங்கும் போது இப்படி தள்ளிக்கலாம். இதே மாதிரி இழுத்துக்கலாம் வேணாம் போது தள்ளிக்கலாங்க. ஓ இதுல வந்து 3 லைனு 5 லைனு 7 லைனுங்க. ஓகே இப்போ இதில் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம கிளாத் எல்லாம் வச்சுக்கலாம். இல்லை ஆ தாராளமாக இது பண்ணலாம்ண்ணா. இது நம்ம காம்போட்டு வால் இருக்கு பாருங்க. ஆமாங்கண்ணா அதில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியிலிருந்து 6 அடி லென்த் வரைக்கும் போட்டுக்கலாம். 2 லிருந்து 6 வரைக்கும் இருக்கு. 2 லிருந்து 6 லிருந்து போட்டுக்கலாம். ஆனா இப்ப இது வந்து வால்ல அடிக்கிறோம்ல இப்ப வெயிட் போறப்ப இந்த கலந்து வரது அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி எதுமே வராது. நீங்க வந்து 35-50 கிலோ வரைக்கும் லோடு கொடுக்கலாம். ஓ சூப்பர். இது வந்து 7 லைன்னா. ஓகே இது வந்து 5 லைன்னா. ஓகே இது 3 லைன். ஓகே இப்ப இதோட பிரைஸ் என்ன வருது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2800 ரூபா வருங்கண்ணா. 2.5 அடி 5 லைன். ஓகே அதே 2 அடி 7 லைன் வந்து பாத்தீங்கன்னா 3600 ரூபா வரும். லென்த்துக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன்ஸ் வரும். ஓகே நீங்க உங்களுக்கு தேவையான சைஸ் இன்னவோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகே ரைட்டுண்ணா. அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒன்ஸ் கால் பண்ணீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கஸ்டமர் வீட்டில் மாட்டின போட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அதில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சூப்பர். அதுலேருந்தே நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஓகே அதே மாதிரி உங்களுக்கு எல்லா மாடல்லையுமே உங்களுக்கு அந்த லென்த் இது வயசில் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். ஓகேண்ணா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே வேறு மாடல் கட்டுறீங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் வேணும்னா மாட்டிக்கலாம் வேண்டாம்னா வாலோடு அட்டாச் பண்ணிடலாம். ஓகே ஜஸ்ட் அப்படியே. ஆமாம் இது 3 லைனு இதில் 4 லைன் இருக்குது. ஓகே இதுவும் அதே மாதிரி தான் லென்த் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. லென்த்து நம்ம வேணுமோ அதில் இருக்குங்கண்ணா. 1200 ரூபா 1300 ரூபாயிலேருந்து இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர்ண்ணா. இது வந்து பாக்ஸ் டைப்புங்கண்ணா. ஓகே இந்த பாக்ஸ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு. ஓகே இதை வந்து நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா ஓ
ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஹேங்கர் மாதிரி இருந்து. ஆமா. ஓகே. வேண்டாம்னா நம்ம அப்படியே இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே மறுபடியும் க்ளோஸ் பண்ணி காட்டுங்க. இது வேண்டாம்னா நீங்க அப்படியே அழகா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஓ பாக்கிறதுக்கு அந்த ஹேங்கர்னா கண்ணே தெரியாது. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இது என்னோட இது இது வந்து 2 அடி 4 அடி லெந்த்க்கு ரெண்டே சைஸ் தான் இருக்கு. ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடி போட்டீங்கன்னா 2000 ரூபாய் வரும். ஓகே. 4 அடி போட்டீங்கன்னா 3800 ரூபாய் வரும். 3800 வரும். இப்போ அனுப்புறப்ப எப்படி இந்த மாதிரி ஆனா இது அப்படியே இப்படியே ஒரு பாக்ஸா தான் வரும். நீங்க 4 ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். ஓகேங்கண்ணா. அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ இங்க சின்னதா 2 ஸ்க்ரூ பண்ணா போதும். ஓகே சூப்பர். அவ்வளவுதான்ண்ணா. இது வந்து பேசிக் மாடல். இது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இது வேணும் போது இப்படி இறக்கிட்டு ஓகே. நம்ம ஹைட்டுக்கு என்ன ஹைட் வேணுமா இறக்கிட்டு இங்க ஒரு துணி இங்க ஒரு துணி அப்படி ஈவனா காய வச்சுக்கலாம்ண்ணா. இது வந்து 5 அடி லென்த்ல இருந்து 8 அடி லென்த் வரைக்கும் வரும். ஓகே. 5 அடி லென்த் போடும்போது நமக்கு ஒரு 1500 ரேஞ்ச் வருங்கண்ணா. 1500 வருது. ஆக்சுவலா நம்ம வீல் கான்செப்ட் தான் இது வந்து இருக்குங்கண்ணா. ஆமாங்க. மேல வந்து வீல் கான்செப்ட் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒருத்துக்கு வந்து செட் பண்ண தெரியாது. அதெல்லாம் என்ன பண்றது? நான் இதுக்கு இன்சுலேஷன் வீடியோஸ் இருக்குங்கண்ணா. ஓ. நம்ம இன்சுலேஷன் கஸ்டமர் வீட்ல பண்ற வீடியோஸ் இருக்கு. அத பார்த்தாவே இது அண்ணா இது ஒரு கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர் யார் வேணாலும் இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இது என்ன நான் இது வந்து நைலான் ரோப்ங்கண்ணா. நைலான் ரோப்ல வந்து சென்ட்ரல்ல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்புங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ இதோட பிரைஸ் என்ன வருது? உங்களுக்கு 1500 ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1500 ரூபாயில இருக்கு. நான் லெந்த் தவுந்து மாறுங்கணும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் மாடல்னா? நெக்ஸ்ட் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இறக்கிறது. இந்த பட்டன் எடுத்துட்டோம்னா இந்த ராடு கீழே இறங்கி வரும். ஓகே. இது மேல இழுத்து மாட்டிக்கலாம். ஓகே. அடுத்த பட்டன் எடுத்துட்டோம்னா அடுத்த ராடு கீழே இறங்கி வரும். ஓகே. ஆக்சுவலா பாருங்களா பட்டன். ஆனா இந்த பட்டன் அப்படியே ஒன் சைடுங்க பாருங்க. ஜஸ்ட் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிறது வந்து கீழே வருது. ஓகே. வேணுங்கறத மட்டும் நம்ம கீழ எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 6 பைப்பு 6 லெவல்ல நிறுத்திக்கலாம்னா. ஓகே ரைட்ண்ணா. இப்போ இதோட பிரைஸ் என்ன வருது? ஆனா இது உங்களுக்கு 2800 ரூபாய். 5 அடி 6 லைன் போட்டா 2800 ரூபாய் வரும். ஓகே. லென்த் தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. இன்சுலேஷன் பண்றது வந்து கோயம்புத்தூர்ல வந்து கம்பெனிலே வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈரோட்லயும் இன்சுலேஷன் பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஓகேண்ணா. உங்களுக்கு மதுரையிலயும் இன்சுலேஷன் பண்றதுக்கு ஆள் இருக்கு. ஓகே. ஓரளவுக்கு நீங்களே பிளம்பர் எலக்ட்ரீஷியன் வச்சு இன்சுலேஷன் பண்ணிக்கலாம். நாம இன்சுலேஷன் பண்றதுனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே நான் நெக்ஸ்ட் மாடல்னா? நெக்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் செயினை பிடிச்சி இழுத்தோம்னா யூனிட் அப்படியே பொறுமையா கீழே இறங்கும். ஓ இதை பிடிச்சி இழுத்தா ஜஸ்ட் அப்படியே கீழே வருமா? அப்படியே நீங்க எந்த லெவல் வேணாலும் நிறுத்திக்கலாம். அப்படியே விட்டுட்டீங்கனால யூனிட் அப்படியே நின்னுக்குங்க. ஓகே. அப்புறம் அப்படியே இழுத்தோம்னால இறங்கும். அப்படியே ஆப்போசிட் சைடு புடிச்சு இழுத்தோம்னா அப்படியே யூனிட் மேலே ஏறும். ஆனா செவன் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கண்ணா. ஓகே ரைட்டுங்க பாருங்களேன். ரொம்ப இதுல வந்து 5 லைன் இருக்கு 7 லைன் இருக்கு. ஓ 5 லைன் இருக்கு 7 லைன் இருக்கு. ஆமாங்கண்ணா. கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம்ண்ணா. ஓகே. ஆனா அந்த பால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் சம்டைம் லாக் ஆகிக்கும். அது மாதிரி ஆகாது. நான் உங்களுக்கு வாரண்டியா 5 இயர்ஸ் இருக்குங்கண்ணா. ஓ வாரண்டி 5 இயர்ஸ் இருக்கு. ஆமாங்கண்ணா. இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கீழே வருது. மேல இருந்து மேல போயிடும். ஆமாங்கண்ணா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வெயிட் எவ்வளவு கேஜிங் ஆக்கலாம்? ஆனா இதுல நீங்க 50 கிலோ வரைக்கும் லோடு போடலாங்கண்ணா. மத்த கம்பெனில எல்லாம் நீங்க பைப் இப்படி தட்டினீங்கன்னா கூட மேல போயிடும். இதெல்லாம் நீங்க தாராளமா போடலாங்கண்ணா. சூப்பர். நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ரைட். லாங் லைன் பிரைஸ் என்ன வருது? ஆனா இது வந்து 5 அடி 5 லைன் போட்டா 6800 வருங்கண்ணா. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தேங்க்யூ சோ மச்னா உங்க வேல்யூ பண்ணா ரொம்ப டீட்டெயில் தான் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ இங்க இருக்கிறது மட்டும் தானே இல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல ஏதாவது போட்டோ பார்த்துட்டு அதை மாதிரி கஸ்டமைஸ்டா கேட்பாங்க. அது மாதிரி பண்ணி கொடுப்போம். கஸ்டமைஸ் நிறைய பண்ணி கொடுப்போம். ஓ கஸ்டமைஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுப்போம். ஓகே இப்போ சொல்லிக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோல சொல்லிக்கிறீங்க. கஸ்டமர் கால் பண்ணா அதே ரேட் தான் இருக்கும். மாத்தியில சொல்ல மாட்டீங்களா? கரெக்ட்டா அதே ரேட் தான். ஓகே இப்போ இத எடுத்து ஒரு பிசினஸா பண்ணலாம் ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஆஃபர் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் பிரைஸ் லிஸ்ட் இருக்கு, கஸ்டமர் பிரைஸ் லிஸ்ட் இருக்கு. ஓகே கரெக்டா பண்ணிக்கலாம். இப்போ டீலர்ஸ் ஏதாவது எடுத்து பண்றாங்களா அது பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணலாம். ஓகே நான் அண்ணனுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து ஸ்க்ரோலிங்ல வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து டைரக்டா வந்து உங்களை வந்து மீட் பண்றதா அட்ரஸ் எப்படி வரும் சொல்லிருக்கணும். நான் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சங்கனூர் ரோட்ல இருந்து நல்லாம்பாளையம் போற ரோட்ல வந்தீங்கன்னா சபரி ஆப்போசிட் சபரி பேக்கரிக்கு ஆப்போசிட்ல நம்ம கம்பெனி ஆப்போசிட்ல இருக்கு. மேப் லொகேஷன் கிளாசிக் ஹேங்கர் போட்டு வந்துடலாம். வந்துடலாம். ஓகே வரமா இருந்தா எந்தெந்த நாள் வரலாம் எந்தெந்த டைம் வந்து வரலாங்க? சண்டேல வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும். மத்த நாள் உங்களுக்கு காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. ஏன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க. பட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ப்ராடக்ட் மட்டும் தான் காட்டுவாங்க. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் நீங்க வந்து டைரக்டா விசிட் பண்ணி கூட பாக்கலாம். டைரக்டா விசிட் பண்ணுங்க. ஃபார்ம்லாம் இது இல்ல. டைரக்டா இங்கே வந்து அவங்க எல்லாமே பாத்துக்கலாம். ஃபுல் வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா வாங்குங்க. வாங்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வேலையில இருந்து உங்களை வந்து மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். பை பை.